திருச்சி மாவட்டம் திருவம்பூர் மலக்கோயில் கிராமம் நொச்சிவயல்புதூர் கிராமத்தைச் சேர்ந்த தேவேந்திரகுல வேளாளர் கல்லூரி மாணவி வித்யாலட்சுமியை காதலிப்பதாக கூறி ஒருதலை அவர்களை வற்புறுத்தி கடந்த ஒரு வாரத்து காலத்துக்கு முன்னதாக 3 நபர்கள் அவர் வாயில் விஷமருந்தி கொலை செய்து விட்டார்கள். இந்த கொலை செய்தவர்களை கைது செய்யக்கூறி காலையிலிருந்து இன்று மாலை வரை அந்த கிராம மக்கள் சார்பாகவும் சமூக மக்கள் சார்பும் போராட்டம் நடத்தி வருகின்றோம். நாங்கள் போராட்டம் நடத்துகிற இடத்திற்கு எந்த அதிகாரியும் உயரதிகாரிகள் வரவில்லை. அதனால் இன்று நாங்கள் 1-2 கிராம மக்கள் எல்லாம் 1-2 இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் தலைவரை சந்திக்க வந்தோம். அங்கே வந்து அவர் முறையிட்டதில்லை, இது கொலை வழக்காக பதிவு செய்யலை, தற்கொலை வழக்காக பதிவு செய்திருக்கிறோம் என்று சொல்கிறார். இது முழுக்க முழுக்க கொலை வழக்கு. அந்த பெண் இறந்து போன பெண்ணே வந்து வாக்குமூலத்தை கூறியிருக்கிறார். என்னை 3 நபர்கள் வாயில் விசம்பருந்து சொன்னார்கள். அதை வந்து போலீஸ் தரப்புன்னு சொல்லியிருக்கிறார். மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையும் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. இதையும் தாண்டி தற்கொலை வழக்காக மாற்ற வேண்டிய அவசியம் காவல்துறைக்கு என்ன இருக்கிறது என்பது எங்களுக்கு கேள்வியாக இருக்கிறது. அதில் உடனடியாக கொலை வழக்காக மாற்றம் செய்ய வேண்டும், 3 கொலை குற்றவாளிகளையும் கைது செய்ய வேண்டும். இதை செய்யவில்லை என்றால் நாங்கள் பிரேதத்தை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதை மாவட்ட ஆட்சியரிடம் உறுதியாக தெரிவித்துள்ளோம். மீண்டும் இது குறித்து இன்னும் ஒரு சில நாளைக்குள் முடிவெடுக்கவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் தேவேந்திரகுல வேளாளர் மக்களை ஒன்று திரட்டி போராட்டம் நடத்துவோம் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம். 3 பேரை கைது செய்து விட்டாச்சுங்கிறாங்க. எஸ்சிஎஸ்டி வழக்கு பதிவு செய்தால் சொல்கிறாங்க, எஸ்சிஎஸ்டி வழக்கின் கீழே நிவாரணம் கொடுப்பதாக சொல்கிறாங்க. அது முக்கியமில்லை எங்களுக்கு, தற்கொலை வழக்கில் அல்ல, அது கொலை வழக்காக மாற்றம் செய்ய வேண்டுவதே எங்கள் மக்களோட கோரிக்கை என்பதை நாங்கள் உறுதியாக சொல்லியிருக்கிறோம். இதுதான் உண்மை. அது கொலை செய்யப்பட்டுள்ள அந்த பெண் கொலை செய்யப்பட்டுள்ளார், தற்கொலை அல்ல என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட கண்காணிப்பாளரும் தீவிர விசாரணை செய்து அதை கொலை வழக்காக மாற்றம் செய்ய வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கை என்பதை தெரிவித்து வந்திருக்கிறோம்.